எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டபிள்யூசிசி டூ கேமில் வந்து எப்படி சுலபமாக விக்கெட் எடுக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். இது ஃபீல்டிங் செட் பண்ணுற மூலிமா ஈஸியாக நம்ம விக்கெட் அதிகமாக சீக்கிரமாக எடுக்க முடியலாம். அது எப்படின்னு நான் அந்த வீடியோ சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்கு போகலாம். மேக்ஸிமம் பவுலர் வந்து ஸ்பின்னரை செட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக விக்கெட் வாங்க முடியும். இப்போ நான் வந்து ஸ்பின்னரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபீல்டிங் செட் பண்ணும்போது மேனுவலில் வச்சுக்கோங்க. மேனுவலில் வச்சுட்டு ஒரு பிளேயராக பேட்ஸ்மேன் பக்கத்தில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளேயர் அந்த பக்கம் வந்து இங்கே நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. அவர் தான் விக்கெட் வாங்க ஈஸியாக. இது வந்து லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு இப்படி வச்சுக்கோங்க. ரைட் பேட்ஸ்மேனுக்கு அப்படியே ஆப்போசிட் அவ்வளோதான். இப்படி ஃபீல்டிங் செட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்குங்க. இப்படி செட் பண்ணிவிட்டு இப்படி தான் விக்கெட் ஈஸியாக விழுக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு விக்கெட்டை அதிகப்படியாக விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியே நீங்கள் பவுல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விக்கெட் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணுங்க. இது மூலயமா தான் உங்களுக்கு அதிகப்படியான விக்கெட் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்பின் பவுலரை நீங்க செலக்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு விக்கெட்டுக்கு அதிகப்படியான வாய்ப்பு நிறைய இருக்கும். உங்களுக்கு பவுலிங்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பாலை சூஸ் பண்ணாலே போதும். பவுலிங் சூஸ் பண்ணாலே போதும். ஆஃப் சைடே மெயின்டைன் பண்ணுங்கள் பவுலிங் போடும்போது. இப்போ தான் உங்களுக்கு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. சைடே பாலை பிச் பண்ணுங்கள். அதுதான் அடித்தோடனே அது விக்கெட்டுக்கு தான் போகும் ஸ்ட்ரெயிட்டாக. ஸ்பீடை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்பீடுக்கும் இந்த மாதிரி தான். நான் சொன்ன ஆங்கிளில் ஃபீல்டிங் செட் பண்ணாலே போதும், ஸ்பீடுக்கும் விக்கெட் அதிகப்படியாக விழுவதற்கு சான்சஸ் இருக்குது. அதே ஃபீல்டிங் செட்டப் தான். இந்த மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பால் பாலுக்கு விக்கெட் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக விக்கெட் பார்க்க முடியும். இது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஈஸியாக விக்கெட் வாங்கி கேமை வின் பண்ணலாம். பார்த்துங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். என்ன மாதிரி வீடியோ போடணும் அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்கலாம்.